வணக்கம் மக்களே, வெல்கம் டு புதுமை காய்கள்ஸ் கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது எக் கறி. எக் கறி எப்படி பண்றதுன்றத இப்ப நம்ம பார்க்கலாம். பொதுவாவே நம்ம உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்த எத்தனை உணவுகள் இருந்தாலும் முட்டைக்கு இணையானது எதுவும் வர முடியாது. குறிப்பாக முட்டையில் புரோட்டீன்ஸ், விட்டமின்ஸ், அமினோ ஆசிட்ஸ், ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் போன்றவை அதிகமாக நிறைந்துள்ளது. அதனால இவ்வளவு சத்துக்கள் நிறைந்துள்ள இந்த முட்டையில வச்சு எப்படி எக் கறி பண்றதுன்றதை இப்ப நம்ம பார்க்கலாம். எக் கறி செய்ய தேவையான பொருட்களை பார்க்கலாம். முட்டை 6, தக்காளி மீடியம் சைஸ் 3 எடுத்துக்கலாம், வெங்காயம் 5 மீடியம் சைஸ், மிளகாய் தூள் 11 டீஸ்பூன், மஞ்சள் தூள் 2 டீஸ்பூன், எண்ணெய் 5 ஸ்பூன், கடுகு 1 டீஸ்பூன், புளி கரைசல் 1 கப், இஞ்சி பூண்டு விழுது 2 டீஸ்பூன், கறிவேப்பிலை தாளிக்க, கொத்தமல்லி, உப்பு தேவையான அளவு. கடாய் சூடான பிறகு எண்ணெயை ஊற்றி கடுகு போட்டு தாளிக்கவும். கடுகு பொரிந்தவுடன் கறிவேப்பிலையை போட வேண்டும். பிறகு 1/2 அரைத்த வெங்காயம் போட்டு வதக்க வேண்டும். வெங்காயம் நன்றாக வதக்க வேண்டும். வெங்காயம் சிவந்தவுடன் பொடியாக நறுக்கிய தக்காளி போட்டு வதக்க வேண்டும். சிறிதளவு உப்பு போடவும். பிறகு இஞ்சி பூண்டு விழுதை 2 டீஸ்பூன் போட்டு நன்றாக வதக்க வேண்டும். பிறகு 11 டீஸ்பூன் மிளகாய் தூளை போட வேண்டும். அதன் பிறகு மஞ்சள் தூள் போட்டு இந்த கலவையை நன்றாக வதக்கவும். பிறகு இந்த கலவையில் 3 கப் தண்ணீர் ஊற்றி நன்றாக வதக்க வேண்டும். கப் தண்ணீர் நமக்கு கிரேவி கன்சிஸ்டன்சியை கொடுக்கக்கூடியது. பிறகு புளி கரைசல் 1 கப் ஊற்றிக்கொள்ள வேண்டும். பிறகு உப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி கொதி வந்தவுடன் நம்மளுடைய மெயின் இன்கிரீடியன்டான முட்டையை ஒவ்வொன்றாக ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இப்ப சேர்த்திருக்கிற முட்டை கிரேவியில் வேக 10 நிமிடம் தேவை. அதனால நாம இப்போ லிட் போட்டு இந்த எக் கறிய வேக வைக்கலாம். டடா, எக் கறி தயார். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம புதுமை காய்கள் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணுங்க. விதவிதமா சாப்பிடுங்க, ஆரோக்கியத்துடன் வாழுங்க. இந்த எக் கறியை நீங்க இட்லி, தோசை, சப்பாத்தி கூட எல்லாம் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ஆஹா, பிரம்மாதமா இருக்கும். நீங்களும் இதை வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஃபைனலா கொத்தமல்லிய லாவிஷா ஸ்பிரிங்கிள் பண்ணி விடுங்க. இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்த எக்ஸ்பீரியன்ஸை மறக்காம காமெண்ட் பண்ணுங்க. Until then, stay tuned for our upcoming videos from புதுமை காய்கள்ஸ் டீம்.